வெல்கம் டு நாட்டு சமையல். வெல்கம் டு நாட்டு சமையல். இன்றைக்கி சிறுகீரை கடையல் எப்படி செய்யணுன்றதை பற்றி நான் சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள், சிறுகீரை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து துவரம்பருப்பு, புளி, தக்காளி, பூண்டு, காரத்துக்கு வந்து பச்சை மிளகா, மிளகு ஜீரகம், உப்பு, மஞ்சத்தூள். பருப்பு வேக வைக்கும் போது எப்பயும் உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா அது பொங்கி வராது குக்கரில். அப்புறம் இந்த சட்டியில் வந்து இந்த பருப்பு வச்ச தண்ணியை ஊற்றி அதில் வந்து இந்த கீரையை தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை வச்சு தண்ணியில் கீரை போட்டு வெந்துட்டுருக்கு, அது வேகட்டும், ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் எப்பயுமே கீரையை வந்து சட்டியில் கரைஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதை கொட்டி ஒரு கொதி வந்ததும் இறக்கி நம்ம கலந்துடலாம். கீரைக்குன்னு தனியாக நீங்கள் உப்பு போட வேண்டாம், இந்த பருப்பில் போட்டுற அந்த உப்பே போதும். வாங்க எப்படி கடையலான்னு பார்க்கலாம். கீரையை வந்து இப்போது கவனமாக வடிகட்டிக்கோங்க. மத்து அதை யூஸ் பண்ணி இப்போ கடைஞ்சிட்டு வந்துடுறேன். கீரை கடைஞ்சிட்டு வந்துட்டேன் பாருங்க. இந்த மத்து இதிலே வச்சு கழுவிட்டு இந்த தண்ணி அதில் ஓட சேர்த்துடணும். நம்ம இந்த தண்ணியை கூட அப்படியே கடுகு போட்டு தாளித்து ரசமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கீரையை வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிடலாம். வடை வரந்தா போட்டு தாளிங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு கடுகு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி கீரையில் கொட்டிடுங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கீரை கடையல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கீரை. டேஸ்டியான கீரை கடையல் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.